போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரைட் பிரெயின் எஜுகேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரைட் பிரெயின் எஜுகேஷன்னா என்ன, அது எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ரைட் பிரெயின் எஜுகேஷன்னா என்னென்னு பார்க்கலாங்க. ரைட் பிரெயின் எஜுகேஷன்ங்கிறது எது இல்லைங்க, நம்ம குழந்தையோட வலது மூளையோட செயல்படும் திறனை பயிற்சி மூலமா அதிகரிக்கிறது தான் ரைட் பிரெயின் எஜுகேஷன். இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராக்டிசஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஏன் நம்ம வலது மூளையை வந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம பொதுவாகவே ஒரு மூளைங்கிற எடுத்துட்டோம்னா லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அப்படின்னு ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க. லெஃப்ட் பிரெயின் வந்து நமக்கு ஃபேக்சுவல் பிரெயின் சொல்லாது, அது ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக தான் எடுத்துக்கும். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக எடுத்து அது சரியா அது தப்பா அதை வந்து நம்ம ஆராய்ந்து புரிஞ்சுக்குவோம், அதுதான் வந்து லெஃப்ட் பிரெயின். ரைட் பிரெயின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி யூஸ் பண்ணி செயல்படும். ரைட் பிரெயின்ங்கிறது வந்து ரொம்ப க்ரியேட்டிவான பிரெயின்னு, அதனால வெரி ரொம்ப க்ரியேட்டிவ் பர்சன்ஸ்க்கெலாம் வந்துட்டு ரைட் பிரெயின் பர்சன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குழந்தை கருவில் உண்டானதுலேருந்து ஒரு 3 வருஷத்து வரைக்குமே வந்துட்டு அவனோட பிரெயின் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பிறந்த ஒரு 0 to 3 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ரைட் பிரெயின் தான் டாமினெண்ட்டாக வேலை செய்யும். அவங்களுக்கு வந்து எது கரெக்டு எது தப்புன்னு யோசிக்க தெரியாது ஒரு 3 வருஷத்து வரைக்கும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ரைட் பிரெயின் ட்ரைனிங் மூலமா நான் அவங்களுக்கு எந்த விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்தாலும் அவங்க ஈஸியாக கிராஸ் பண்ணிக்குவாங்க. இது நம்ம ப்ராக்டிக்கலாகவே வந்து நிறைய விஷயத்தில் பார்த்துருப்போம். நம்ம என்ன பண்ணுறோமோ குழந்தை அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க, அது சரியா தப்பான அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு சூடான பாத்திரத்தை தொடர்ந்தால் கூட அது சூடாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்ம அந்த பாத்திரத்தை எடுக்கிறத பார்த்துட்டு அவங்களும் வந்து எடுப்பாங்க. இதனால தான் வந்து ரைட் பிரெயின் எஜுகேஷனை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம குழந்தைக்கு ரைட் பிரெயின் எஜுகேஷன் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம குழந்தைக்கு என்னென்ன நல்லது நடக்கும்னு நம்ம பார்க்கலாங்க. ஒன்று வந்து அவங்களோட மெமரி ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ரைட் பிரெயின் எஜுகேஷன் கிராஃபிக் மெமரி கெப்பாசிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ டே பை டே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல மெமரி பவர் வரும். ரெண்டாவது அவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி லிசன் பண்ணுவாங்க, அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனால அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக குயிக்காக கற்றுக்குவாங்க. அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுற டைமும் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்குவாங்க. இப்போ வேர்ல்டு வைடாக பார்த்துட்டிங்கன்னா 3 விதமான ரைட் பிரெயின் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று வந்து கிரீன் டாமினன்ட் மெத்தட், இன்னொன்று வந்து சீஷிடா மெத்தட், இன்னொன்று வந்து ஹீக்ரூ மெத்தட். 3 மெத்தடுமே வந்து காமனாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இவங்க வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தான் ஒரு ப்ரைமரி டூலாக யூஸ் பண்ணி ரைட் பிரெயின் ட்ரைனிங்கை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மூலிமா நம்மளோட ரைட் பிரெயினோட ஃபோட்டோகிராஃபிக் மெமரி கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நானும் அதை வந்து என் சன்னுக்கு நான் அது ஃபாலோ பண்ணும்போது நானும் அது நல்லா ரியலைஸ் பண்ணியிருக்கேன். என்னதான் 3 மெத்தடுமே வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ப்ரைமரி டூலாக யூஸ் பண்ணாலும் அவங்க டிஃபர் ஆகிற ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் ஆஃப் ஃப்ளாஷிங் தி கார்ட்ஸ், அதாவது கார்ட்ஸை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக காமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க வந்து டிஃபர் ஆகுறாங்க. கிரீன் டாமினன்ட் மெத்தட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் யூ கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஃப்ளாஷ் பண்ணலாம். சீஷிடா மெத்தடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கார்டுக்கும் இன்னொரு கார்டுக்கான இடைவெளி வந்து காமிக்கிற இடைவெளி வந்து 1 செகண்டுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீக்ரூ மெத்தட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 0.5 to 1 செகண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு நிறைய ப்ராக்டிசஸ் கூட இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ ட்ரைனிங் எக்ஸசைசஸ், ஆல்ஃபா மியூசிக், லிங்கிங் மெமரி, ஃபோட்டோகிராஃபிக் மெமரி, ஸ்டோரி டெல்லிங், இமேஜினரி பிளே, இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ரைட் பிரெயின் எஜுகேஷன் வந்து எப்போ இருந்து ஆரம்பிக்கலாம், இந்த ட்ரைனிங் வந்து குழந்தைகளுக்கு எப்போ இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஆமாங்க, நம்ம வந்து குழந்தை கன்சீவ் ஆகி வயிற்றில் இருக்கும்போதே இருந்து நம்ம இந்த மாதிரி இதில் இருக்கிற டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். 0 to 3 இயர்ஸ் நம்ம இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோன்னா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் சொல்லிக் கொடுக்குறக்கு, அவங்களும் நிறைய கிராஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களோட ஃபோட்டோகிராஃபிக் மெமரி கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஏன் 0 to 3 இயர்ஸ்க்குள்ள அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 3 வருஷத்து வரைக்கும் அவங்களோட ரைட் பிரெயின் தான் வந்து டாமினெண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். 3 இயர்ஸுக்கு அப்புறத்துலேருந்து அவங்களோட லெஃப்ட் பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிரும். அண்ட் பை த டைம் அவங்களோட லெஃப்ட் பிரெயின் வளரும்போது அவங்களோட ரைட் பிரெயினோட கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும். இது வந்து லா ஆஃப் டிமினிஷிங் அபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ ஒரு குழந்தை நம்ம ஆப்வியஸாக நம்ம வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் த்ரீ ஃபோர் இயர்ஸில் வந்து குழந்தை வந்து கிண்டர் கார்டனில் போட்டுருவோம். அவங்க வந்து நிறைய கற்றுக்க ஆரம்பிப்பாங்க, நிறைய புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து இது இது பண்ணால் எப்படி, இது ஏன் இப்படி நடக்குது, இதை ஏன் இப்படி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க அவங்களோட லெஃப்ட் பிரெயின் மூலிமா அவங்க யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு விஷயத்தை பற்றி அவங்களோட ரைட் பிரெயின் அவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம ரைட் பிரெயின் டேப் பண்ணி ரைட் பிரெயின் ட்ரைனிங்கை வந்து நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களோட லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் ரெண்டுமே வந்து சிங்க் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கு நல்லா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட் பிரெயின் ட்ரைனிங் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணால் பண்ணலாங்க. பேசிக்கான அடிப்படையான எழுத படிக்க தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலுமே ரைட் பிரெயின் ட்ரைனிங் அவங்க குழந்தைகளுக்கு பண்ண முடியும். இதுக்காக வந்துட்டு யாரும் நிறையா செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் இன்னும் ரைட் பிரெயின் எஜுகேஷனை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு ஃப்ரீ இபுக் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்கள். வரப்போன வீடியோஸ்லாம் நான் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு மெத்தட், இப்போ ஃப்ளாஷ் கார்ட்ஸ்னால் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து எப்படி என்ன எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நான் ஒவ்வொரு ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி பற்றியும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கும் உங்கள் குழந்தை ஒரு சூப்பர் பேபியாக வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆர்பிஇன்னு கமெண்ட்டில் என்டர் பண்ணுங்கள். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.